ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் இது ஜெயக்குமார் எம்எஸ் வீடியோ. ஃப்ரெண்ட், நம்ம இப்போ இது கபிசம், அதுக்கப்புறம் வந்து நண்டு குஞ்சியும் பார்க்க போகிறோம். இது வந்து வயல் நண்டு, அது பார்க்கவே சொல்கிறேன் வாங்க. ஃப்ரெண்ட், இப்போ வந்து நம்மள்கிட்ட இதில் வந்து கபிஸ் இருக்குது, இதில் வந்து நண்டு குஞ்சு இருக்குது. இதே மாதிரி நண்டு குஞ்சு வந்து ஒரு 10 விட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து உங்களுக்கு வந்து 10 குஞ்சு இருந்துச்சு. வந்து நம்மள்கிட்ட இப்போ மிச்சம் இருக்கிறது ஒரு குஞ்சு தான், மிச்சம் வந்து பொழைச்சி வந்தது. இது வந்து ஒரு நண்டு பார்த்தோம், செத்து கிடந்துச்சு. அந்த நண்டு கீழே இருந்துச்சு ஒரு 10 குஞ்சு கிட்டே, 20 குஞ்சு கிட்டே கிடந்துச்சு. நாங்கள் 10 குஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து இது பொழைச்சி வந்தது ஒன்று தான், மீன் தான் நாங்கள் இன்னும் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மீனை காமிக்கிறேன், அது கப்பீஸு. நான் வந்து மீன் ஃபீட் பண்ணுறது வந்து சாதாரண நம்ம குளத்து மீனை பிடிச்சிட்டு வந்து ஃபீட் பண்ணுவேன். இது வந்து சின்ன மீன் தான் திங்கும், இந்த குளத்து கரையில் இருக்கிற சின்ன மீன்கள்லாம் கொண்டு வந்து ஃபீட் பண்ணுவேன். இது வந்து கபிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என் ஃப்ரெண்டுகிட்டருந்து வாங்கிட்டு வந்தது, இது இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இப்போ தண்ணி மாற்ற ஆரம்பிப்பேன், இதில் வந்து இப்போ உங்களுக்கு தண்ணி மாற்ற ஆரம்பிப்பேன். அப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். உங்களுக்கு தண்ணி மாற்ற ஆரம்பிக்கிறோம், வாங்க. இப்போ வந்து உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொரு மீனாக காமிக்கிறோம். அதில் வந்து அதில் இப்போ வந்து நம்ம சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம். பிடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட நெட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த நெட்டு வந்து நம்மளுக்கு சரிப்பட்டு வரல. நான் இப்போ இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன் கபிஸு, வாட்டர் அதுக்குள்ளே ஃபாயில் ஆகிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது, கபிஸ் நண்டு விட்டது நண்டு அது மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ வந்து மீன் தண்ணி அதிகமாக இருக்குது, இன்னும் கொஞ்சோண்டு தண்ணியை கம்மி பண்ணிக்கிறோம். ஆனால் நம்ம தண்ணி இறக்கிறது வண்டி இது சின்ன டப்புலேருந்து தண்ணி எடுத்து போட்டுக்கிறேன், இறச்சிப்போம். அது பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இறக்கணும், இல்லை மீன் குட்டி கூட இருக்கும் வாய்ப்பு இருக்குது. வந்து பார்த்து இறக்கணும் இறக்கிறப்ப. அதுக்கப்புறம் வாங்க, இப்போ மீன் பிடிக்கிறப்பெல்லாம் வந்து ஒவ்வொரு டைம் வந்து தண்ணி வரும், அந்த தண்ணி வந்து நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஊற்றுறோம், பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சில நேரத்தில் மீன் உள்ளே இருக்கும், அது வந்து செத்து போயிடும் அப்புறம் கீழே விழுந்துக்கலாம். ஏற்கனவே எனக்கு வந்து இப்போ வந்து அவன்கிட்ட வந்து ஒரு 20-25 மீன் வாங்கிட்டு வந்தேன். அதில் வந்து இன்றைக்கி போட்டு குட்டிஸ்லாம் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன பண்ணுறது, அதையும் தான் வளர்த்தாகணும். அதுக்காண்டி பொறுமையாக நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி போட குஞ்சு செந்த இடத்துல இருக்குன்னே தெரியாது, இல்லாட்டி கொஞ்சம் ஆண்டில் பொறுமையாக பண்ணிக்கோங்க. குஞ்சுகளுக்கு வந்து நம்ம நீங்கள் ஃபீட் பண்ணுறது, நான் ஃபீட் பண்ணுறது வந்து அரிசி மாவு ஃபீட் பண்ணுறேன். கபிஸ்க்கு வந்து நான் வந்து நம்ம இயற்கை இதை செய்யணும்னா அதுக்காண்டி தான் நான் அரிசி மாவு ஃபீட் பண்ணுறேன். குஞ்சுகளுக்கு வந்து நல்லா நைஸாக அந்த வாட்டிலோடு நல்லா நைஸாக கரைச்சி போட்டு ஒரு உருண்டை மாதிரி ஊற்றி போட்டீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுடுவோம். எடுக்கிறேன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம், வாங்க பார்ப்போம். மாட்ட மாட்டேங்குது, மாட்டினா செத்துடும். இப்போ வந்து மாட்டுற மாதிரி நம்ம பார்ப்போம், ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது உங்களுக்கு, காமிக்கலாம்னு தண்ணி மாற்றி ஆகணும் அதோட. ஆ, ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. இது வந்து ஒரு வார குட்டி, இந்த குட்டி ஒன்று 2-3 வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் கையில் நிற்கிது பாருங்கள். கபிஸோட சிக்கு வந்து நம்ம குளத்து குஞ்சு மாதிரி தான் சின்னதில் தெரியும், அதை பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ டப்பா குள்ள போட்டுருவோம். இப்போ வந்து நான் போட்டிருக்கிறது ஒரு குஞ்சு, வாங்க எல்லாத்தையும் இது பண்ணுவோம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் மீன் வளர்க்குறது. ஏ, இன்னொரு குஞ்சு மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே நம்ம பிடிச்சிப்போம். இங்கே பாருங்கள், இது வந்து கொஞ்சம் ஸ்டேஜ் ஒயிட்டிங் கப்பி. இந்த ஒயிட் கப்பி வந்து நான் ரேரு வந்து கிடைக்கிறது. இப்போ வந்து எனக்கு ஒன்று வந்திருக்கு, ஒயிட் கப்பி கிடைக்கிறது. இன்னொன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுன்னா ஏற்கனவே அது இது கப்பிஸ் நண்டு விட்டேன்ல, அது கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தெரியாமல் ஏற்கனவே ஒரு மீனை இழந்துட்டேன், பாதி மீன் செத்துருச்சு, அதில் வந்து கடிச்சிருக்கோம், பாதி மீன் செத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இப்போ நம்மளுக்கு கபிஸ் இல்லை, அதனால் தண்ணியை ஊற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கம்மியான தண்ணியில் தான் கபிஸை பிடிக்க முடியும், இல்லாட்டி ஓடிடும். ஆனால் நிறைய கபிஸ் கிடக்கு, இன்றைக்கி தான் இது வாங்கிட்டு வந்து இப்போ 2 ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்றைக்கி சில குஞ்சுகள் வாங்கிட்டு வந்தேன், அதுக்காண்டி தான் இப்போ வந்து முன்னாடி சொன்னேன். இது வந்து இப்போ வந்து நான் இப்போ அள்ளிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு வழியாக ஒரு குஞ்சு பிடிச்சி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளுக்கு 1 குஞ்சு, இந்த குஞ்சு போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து 3 குஞ்சு நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ்.
வந்து இப்போ மூணு குஞ்சு நம்ம பிடிச்சி விட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். இது ரொம்ப குட்டியாக தான் மீன் குஞ்சு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு கேமராவில் கவர் ஆகுமா என்ன தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் தண்ணி மாற்றின பிறகு கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிறேன், ரொம்ப உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சும்மா போடையிலே ஒரு குஞ்சு வந்து மாட்டிச்சு. இது வந்து இதையும் கொண்டு போய் போட்டுருவோம். இதோட நாலாவது குஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கவுண்ட் பண்ணுறேன் இப்போ எத்தனை குஞ்சு இருக்குன்னு. ஒரு 25க்கு மேலே இருக்கு ஏன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குஞ்சு மாட்டிருக்கு. இதுதான் அந்த இன்னொன்று நல்லா அடிபட்டது. இந்த அடிபட்டிருக்கு பாருங்கள் இந்த சைடில், அந்த அது வந்து நண்டு பிடிச்சிருக்கு, தப்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓ மை காட், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நினச்சது. ஓ மை காட், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நினச்சது. குஞ்சு வந்து கீழே விழுந்துருச்சு. இங்கே தான் குஞ்சு கீழே விழுந்தது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே விழுந்துட்டு அவஸ்தப்படுறேன். பிடிக்க முடியாது, கவர் பண்ணுறது ரொம்ப பிடிக்க ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சீக்கிரமாக பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து கீழே விழுந்தோன்னு எப்படி மேலே சுற்றுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே போச்சு, இப்போ நான் பார்த்தப்போ மேலே சுற்றி இருந்துச்சு. வந்து அஞ்சாவது மீன் நினைக்கிறேன், அஞ்சாவது மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பிடிப்ப ஆரம்பிச்சிருவோம் மறுபடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாட்டலை தண்ணியை ஊற்றிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இத்தனையோடு தண்ணியிலையும் எவ்வளோ ஆட்டம் போட்டுருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்படி பண்ணோம்னா முடியாது. நான் கையை விட்டே பிடிக்க போகிறேன். இம்ப்ரெஷன் ஆகும் தான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பயமாக இருந்துச்சு. இங்கே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மீனை பிடிச்சாச்சு, தண்ணியோடு பிடிச்சாகணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி இது தாவிட்டே இருக்குது. இங்கே யாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தாவிட்டே இருக்குது. என் கையில் தாவிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே. இப்போ வந்து என் கையில் வந்து ரெண்டு குஞ்சு இருக்குது, போட்டுடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு கையை விட்டு பிடிச்ச உடனே தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மீனும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கவுண்டன் பண்ணுவோமா? 4 and 4 9, 9 குஞ்சு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போட்டிருக்கிறது 9. உங்களுக்கு பார்த்தாலே கப்பீஸ் மாதிரி தெரியாது, இருந்தாலும் உங்களுக்காண்டி கப்பீஸ் வந்து அவ்வளோ ரேர் குஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இவ்வளோ கம்மியாக வந்து நம்மளுக்கு சின்ன குஞ்செல்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் என் ஃப்ரெண்ட்னால கொடுத்தான், ப்ரீட் பண்ணி நான் வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொன்னதுனால இது வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமராமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியில் நம்ம கேமராமேன் அப்புறம் வந்து வீடியோ கிராப்லர் அவர் எல்லோரையும் காமிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டாவது மீன் ஒன்று கிடச்சிருக்கு, ஒன்று செத்துருச்சு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இல்லை இல்லை, நம்ம கபி சொலக்கிறது கொஞ்சம் சிக்கு, அது மெயினாக வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்ஸ் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். அதோட டிப்